வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்கள் கமிட்டி. நாங்க ஹோசினிக் சண்டே லிஸ்ட் போட்டு சண்டே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் டாப் ஃபைவ் சீரம்ஸ் இன் மார்வல். ஸோ மார்வலில் ஏகப்பட்ட வித்தியாசமான விதவிதமான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சீரம்ஸ்லாம் இருக்க அந்த சமயத்தில் இன்னைக்கு என்னுடைய ஃபேவரட் டாப் ஃபைவ் தான் லிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் முக்கால்வாசி சூப்பர் சோல்ஜர் சீரம் தான் இருக்கு, பட் இருந்தாலும் அதையும் தாண்டி சில பல எக்ஸ்ட்ரா சீரம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேவரட் டாப் ஃபைவ் சீரம்ஸாக மறக்க வைக்கல, கம பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபைவ்ல இருக்கிறது சூப்பர் சோல்ஜர் சீரம் ஒன். ஸோ நம்ம எஸ்கினால் உருவாக்கப்பட்ட இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரை எல்லா சீரத்துக்கும் மிகப்பெரிய அடித்தளமே போட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சூப்பர் சோல்ஜர் சீரமை அஃப்கோர்ஸ் முத முதல்ல எடுத்துக்கிட்டது நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ். இந்த சீரமோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சீரம் ஒரு மனுஷனோட உடம்பை வேற மாதிரி புஷ் பண்ணும், அந்த ஹியூமனோட பீக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகும். இதுக்கு மேலே ஹியூமன் வேற மாதிரி டெவலப் ஆக முடியாது. ஸோ இதுதான் ஒரு ஹியூமனோட பீக் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் வேற லெவலில் கூட்டிகிட்டு போகும். அதனால தான் நீங்கள் வந்து நல்ல ஒல்லிபட்சனாக இருந்தால் நம்ம கேப்டன் ராஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பஃப் அப் ஆகியிருப்பாரு, அவருடைய ஹியூமன் பீக் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் போடுறவங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஹியூமன் பீக் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுவாங்க. சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதாவது இது வரைக்கும் ஹியூமன்ஸ் கிடைச்சதுலேயே அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். மனுஷங்களோட சாதாரண மனுஷங்களோட அதிகமான ஸ்டாமினா, அதிகமான ஸ்பீடு அண்ட் அதிகமான பவர்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் ஹியூமன் எந்த அளவுக்கு இருப்பானோ அந்த அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கும். ஸோ இது உங்களை சூப்பர் ஹீரோவாக மாற்றாது, ஒரு சூப்பர் சோல்ஜராக மாற்றுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பவரும் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சீரம் உங்களை அதிவேகத்தில் பார்க்க வைக்கும், ஒரு பாசிபிளி அதிவேகத்தில் யோசிக்க வைக்கும், அதிவேகத்தில் உங்களை சிந்திக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் தான் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டே இருப்பார். அண்ட் அவர் போட்ட பிளான் எல்லாமே பக்காவாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கேப்டனால் அதிவேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவும் முடியும். சிம்பிளாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனை அவனுடைய பீக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுது. அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட சீரம். ஸோ அதனால் தான் நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். ரொம்பவே கம்மி பவர்ஸ் தான் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் இந்த சீரமை வேறு மாதிரி டெவலப் பண்ணி இப்போதைக்கு சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே வெதை போட்டது எது, இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் ஒன் தானே. ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபோரில் இருக்கிறது ஹார்ட் ஷேப் ஹர்ப் சீரம். இந்த சீரம் சொல்கிறத விட ஜூஸும் சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் இதை வந்து நேச்சுரலாகவே எங்களால் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரலான சீரம். ஸோ ஹார்ட் ஷேப் ஹர்ப் அப்படிங்கிற ஒரு ஹர்ப் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சு பொடியாக சுக்கி மிளகு திப்பில் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. ஸோ இந்த சீரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அந்த பவர் எல்லாமே அந்த ஹார்ட் ஷேப் ஹர்ப்லேருந்து தான் வருது, அந்த மூலிகையிலேருந்து தான் வருது. அதை உங்களால் நேச்சுரலாகவே எடுக்க முடியும், ஏன்னா இது ஒரு நேச்சுரல் சூப்பர் சோல்ஜர் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுவே மற்ற இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஸோ அது உங்கள் உடம்புல ஒத்துக்கவே ஒத்துக்காது, அது உங்கள் உடம்புல ஒத்துக்க வைக்கிற மாதிரி அந்த ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த பக்கம் ஹார்ட் ஷேப் ஹர்ப்புக்கு இல்லை. பட் அது இல்லாமலேயே சூப்பர் சோல்ஜர் சீரம் சீரம் விட இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பவர் உங்களுக்கு தரும். சிம்பிளாக இந்த சூப்பர் சோல்ஜர் சீரமை விட அஞ்சு மடங்கு அதிகமான ரிஃப்ளெக்ஸஸ், அதிகமான பவர், அதிகமான ஸ்ட்ரென்த், அதிகமான ஸ்பீட், அதிகமாக யோசிக்கக்கூடிய தன்மை, அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்பிரிட் வேர்ல்டு கொண்டு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னா பார்த்துக்கோங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அந்த ஹார்ட் ஷேப் ஹர்பை சாப
ஹர்பை உங்களுக்கு பிடிக்கலனா உங்கள் உடம்புலேருந்து எடுத்துக்கலாம், வேணும்னா தேவை உங்கள் உடம்புல வச்சுக்கலாம். ஸோ வெர்சடைல் ஆனது அது பார்த்தது குறைக்கு சைட் எஃபெக்ட் பெருசாக இருக்காது. அண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இந்த ஹார்ட் ஷேப் வந்து பொருத்தும், எல்லாருக்குள்ளே இருக்க அந்த ஒரு நல்ல விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியில் கொண்டு வர பார்க்குது. அது பார்த்தது குறைக்கு இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வைப்ரேனியம் தண்ணியும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கீரைக்குள்ளே இரும்பு சத்து இருக்குங்கிற மாதிரி இந்த மூலிகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைப்ரேனியம் சத்து இருக்கு. ஸோ அது ரேஸ் மூலியமாகவும் கிடைச்சிருக்கலாம் அண்ட் மினரல் மூலியமாகவும் கிடைச்சிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த ஹார்ட் ஷேப் ஹர்ப் வந்து ஒரு சம பவர்ஃபுல்லான நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உக்காண்ட சீரம் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா நைஸ் அந்த ஹார்ட் ஷேப் ஹர்பை ஆட்டி போட்டு வந்திருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம த்ரீல இருக்கிறது எக்ஸ் ஜீன் சீரம். ஸோ எக்ஸ் ஜீன் சொல்லும்போது இது சிம்பிளாக மியூட்டன் ஜீன் சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சோல்ஜர் சீரம் தான், அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க மியூட்டன்ஸோட அந்த பவர்லாம் போட்டு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகணுன்னா நம்ம டெட்பூலை சொல்லலாம். சாதாரணமாக கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து செத்து போக வேண்டிய ஒருத்தனை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீ வந்து நல்லா எல்லாருமே கலாச்சி தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரம் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாங்க. அந்த பைபுலியால் சாகவும் முடியல, மற்றவனை சாகடிக்காமல் இருக்கவும் முடியல. சரி படத்துக்குள்ளே தான் எல்லாருமே சாகடிக்கிறானா, வெளில இருக்க நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசே கொண்டுட்டு இருப்பாரு. எல்லாம் என்ன லாக சத்தம், சும்மா பேசிட்டு இருந்தேங்க
அவன் கிடக்கிறான். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலுக்கு அதிகமான அந்த சக்தியை ஏற்றி கொடுத்ததில் இந்த சீரமுக்கு ஒரு மிக முக்கியமான பகுதி இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த எக்ஸ் மியூட்டன் ஜீன் இருந்திருக்க தான் செய்யும். இது ரெண்டுமே ஒன்றா ஓக்கடாகி இந்த பைபுளியை வாய்க்கோளாராக பற்றி நான் மாற்றி விட்டுருக்கேன். இலை என்னலாங்க சத்தா? இல்லை இல்லைண்ணா, சும்மா பேசிட்டு இருந்தேன். அவ்வளோதான், காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கே அவனுக்கு மங்கூஸ் மண்டைய. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஏகப்பட்ட சைடு எஃபெக்டையும் கொண்டு வரும். ஸோ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டின் இருக்கதா சொல்கிறாங்க. அதை தூண்டி விடுறதையும் தாண்டி இந்த எக்ஸ்டினுக்குள்ளே இருக்க அந்த மியூட்டன் பவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வேற மாதிரி மாற்றி அமைச்சிடும். ஸோ நீங்கள் டெட்பூலே பார்த்துருப்பீங்க, முகம் ஃபுல்லாக புள்ளி புள்ளி புள்ளியாக கேவலமாக இருப்பாப்ல. அடே என்ன சத்தம், சும்மா கேட்டுக்க சொல்ல. லே அதான் உன் நல்லா கேட்குது இல்லடா, அதுக்கப்புறம் என்ன சத்தம் நொன்ன சத்தம் சொல்லி தாச்சப்படிட்டு இருக்க. இருடா நானும் இப்போ எக்ஸ்டீன் சீரமாக போட்டு வரேன். ஐயோ ஓவரா பெஸ்டே, இவன் வேறு சேனலை ஆக் பண்ணுவானே. ஹோஸ்டே பெரிய வார்ம் ஃபயர் மாதிரி வாய் உதார் விட்டதால் இன்று முதல் சேனல் காலவரையின்றி மூடப்படுகிறது. அண்ணே மன்னிச்சிருக்கனே, சும்மா சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இந்தாங்க டீ குடிங்க, ஜாலியாக இருக்க. என்னென்ன பண்ணுறா பாருங்க கைஸ். இல்லைங்க இல்லை, நம்ம த்ரீயில் இருக்கிறது எக்ஸ்டீன் சீரம். ஓகே ரொம்ப நேரம் இருக்கவனா, நம்ம டூக்கு போயிடுவோம். வட்டா டெட்பூல்னே நம்பர் டூவில் இருக்கிறது 1000 சூப்பர் சோல்ஜர் சீரம். அதை என்னடா 1000 சொல்லி கேட்குறீங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் தான். ஸோ சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்குல்ல, அதை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரியேட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் மேலே போட்டு பார்க்குறேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு சாம்பிள் எடுத்து வச்சிருக்காங்க போல. அதை வந்து நம்ம ரெனால்ட்ஸ், வேற யாரும் இல்லை, அந்த ட்ரக் அடிக்டாக இருந்த நம்ம சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து எடுத்து யூஸ் பண்ணிடுவார். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த 1000 பவர்டு சூப்பர் சோல்ஜர் சீரம் பார்த்தீங்கன்னா இவர் உடம்புல சேர்றது மட்டும் இல்லாமல் இவர் உடம்புல ஆல்ரெடி ட்ரக் வேறு இருந்திருக்கு, அது எல்லாமே ஒன்னோட கலந்து இவரை வேற லெவல் பவர்ஃபுல்லான சென்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுருச்சு. சென்ட்ரி மட்டும் இல்லை, இவருக்குள்ள வாய்டுங்கிற சொல்லி என்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாப்ல. ஸோ சென்ட்ரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லி நல்லாவே தெரியும். 1000 எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புல இருக்கு, 1000 வெடிப்புகள் கொண்ட நட்சத்திரத்தோட பவர் உடம்புல இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு செம ஓவோ பவர்னு ஒரு கேரக்டர் தான் சென்ட்ரி. அண்ட் இவருக்கு இந்த அளவுக்கு அதிகமான பவரை கொடுத்தது அந்த 1000 ஓவோ பவர்டு சூப்பர் சோல்ஜர் சீரம் தான். ஸோ இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் ஆக்சுவலாக நம்ம சென்ட்ரி உடம்புல இருக்க அந்த எக்ஸ்டின் கூட ரியாக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். ஆனால் இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிளியராக கரெக்டாக வரல. அப்படி ரியாக்ட் ஆகி இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு வகையான அந்த எக்ஸ்டின் சீரம் தான். சிம்பிளாக இந்த சூப்பர் சோல்ஜர் சீரமையும் எக்ஸ்டின் சீரமையும் அஃப்கோர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கலந்த கலவையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 பவர்டு சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து இருந்திருக்கேன். ஸோ இவருடைய பவர்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போலாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம சென்ட்ரியை உருவாக்கணும் ஒரு சம் அமேசிங்கான பவர். எல்லாராலையுமே இதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது, நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்களாம். அது எல்லாத்தையுமே தாண்டி சென்ட்ரி ரெனால்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு சூப்பர் ஓவ பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அவரும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் தாட்ஸோட சாகலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் எடுத்திருக்காரு. மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் பார்த்தீங்கன்னா இருக்க செய்து கிட்டத்தட்ட அவருடைய மூளையே கொத்துப்பாட்ட போட்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவருடைய பவர் வேற லெவல். ஸோ இந்த சீரமுக்கு அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதிகமான பவரும் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ பவர் அடிப்படையில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இதுதான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கணும். பட் இருந்தாலும் இதை விட பவர்ஃபுல்லான இன்னொரு சீரம் இருக்கேன், ஆனால் அதுக்கு நம்பர் டூவில் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளான சீரம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாராலுமே இதை வந்து யூஸே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் பெருசாக யாரும் யூஸ் பண்ண முடியும் காமிக்கப்படலை. ஸோ நம்பர் டூ வந்து பர்ஃபெக்டான பொசிஷன் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்பர் ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன், அதாவது ஹல்க் சூப்பர் சோல்ஜர் சீரம். ஸோ ஹல்கோட உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹல்கோட பிளட்டை எடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அபாப்னேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளான்ஸ்கி உடம்புல இருக்கிறது நம்ம ஹல்க் சூப்பர் சோல்ஜர் சீரம். ஸோ இப்போதைக்கு நம்ம லேட்டஸ்ட்டாக சாங்ஷியில் கூட பார்த்தீங்கன்னா அபாப்னேஷனை காத்திருப்பாங்க, அதுக்காக அவரை ஹானரபிள் மென்ஷனில் போடணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அபாப்னேஷனை தாண்டி லீடர் உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க் சூப்பர் சோல்ஜர் சீரம் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்த வகையிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான பவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி உருவாக்கப்பட்டது கிடையாது, ஆக்சிடென்டலாக உருவாக்கப்பட்டது. ஸோ அதனாலேயே ஹானரபிள் மென்ஷனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்க நம்பர் ஒன் போர்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம பிம் பார்ட்டிகல் சீரம் ஆர் பிம் பார்ட்டிகல்ஸ் ஷார்ட்டாக சொல்லப்படுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சீரம் வடிவில் இருந்தாலும் இது உங்கள் உடம்புல ஏற்றுக்கிறது கிடையாது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான சூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணப்பட்டிருக்கேன். இதை தூக்கி எதுக்கு நான் நம்பர் ஒன்ல போட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ வழக்கமாக சூப்பர் சோல்ஜர் சீரம் உங்களை செம பவர்ஃபுல்லாக மாற்றும், இல்லைன்னா செம சூப்பர் ஓவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும். ஆனால் இந்த பக்கம் இந்த பிம் பார்ட்டிகல்ஸை நீங்கள் உங்களை என்ன மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஆன் த ஃப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் குட்டியாக இருந்து எல்லாரையும் வந்து போட்டு பழக்கணுமா? கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வளர்ந்து எல்லாருமே போட்டு பழக்கணுமா? அதையும் ஈஸியாக பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களால் குவாண்டம் ரியலுக்கும் போக முடியும், குவாண்டம் மூலியமாக டைம் ட்ராவலும் பண்ண முடியும். அது எந்த ஒரு சீரமும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அந்த வகையில் பிம் பார்ட்டிகல்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் வேற லெவல் பவர் கொண்டது. மற்ற எந்த சீரம் பவர் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிம் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வந்து உயிரோட
மாறலாம் குவாண்டம் ரேம்ல, அதே மாதிரி எவ்வளவு பவர்ஃபுல்லா வேணாச்சு மாறலாம், எவ்வளவு உயரத்துக்கு வேணாச்சு மாறலாம், எவ்வளவு குட்டியா வேணாச்சு மாறலாம், என்ன வேணாச்சு பண்ணலாங்க. சோ அவ்வளவுதான் சிம்பிள், பிம் பார்ட்டிகல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களால என்ன வேணாச்சு பண்ண முடியும். பட் இதுக்கு சில பல வீக்னஸும் இருக்கதான செய்யுது. மிக முக்கியமா அதோடைய சூட் இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த பிம் பார்ட்டிகல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அது ஒரு மிக மிகப்பெரிய மைனஸ். அது மட்டும் இல்லாமல் மற்ற சீரம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு தடவை போட்டிங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும், ஃபிசிக்கலாக அதை வந்து எடுக்கிறத தாண்டி உங்கள் உடம்புல பெர்மனெண்ட்டாகவே அது வந்து இருக்கும். ஆனால் இந்த பக்கம் அப்படி கிடையாது. ஸோ பிம் பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நீங்களா அதை வந்து உருவாக்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஆனால் அது எல்லாமே வர்த் தான் நினைக்கிறேன். ஸோ ஏன் இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ மறக்காமல் கிளக்காமல் போடுங்க எந்த அளவுக்கு ரெண்டு பேர் லிஸ்ட் வந்து சிங்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதை தாண்டி ஏதாவது இம்பார்ட்டன்டான சீரமாக நான் வந்து மிஸ் பண்ணுறேன், மிஸ் பண்ணி ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான வடிவில் எப்படி பண்ணி நான் வரைக்கும் ஹேப் அண்ட் கைஸ் வட்டேன்.